சில முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்காக விசேடமாக கூட்டப்பட்டிருக்கும். இந்த கூட்டத்தில் முக்கியமாக நீச்சத்திராக சம்பந்தமாக பொது இக்கொழு பொது விளையாட்டு மைதான சம்பந்தமாக பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமான ஆலோசனைகள் நடைபெற்றது. அதில் வல்லடத்துற பொது விளையாட்டு மைதானம் சம்பந்தமான பிரச்சனை வந்த பொழுது திட்டமிட்டு அந்த கூட்டத்தை குழப்புகின்ற செயல்பாடுகளில் சுயேட்சை குழுவைச் சேர்ந்த கஜேந்திரனும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சதீஷும் திட்டமிட்டு அதை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் குழப்புவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருவார். அதை விட சதீஷ் வந்து அங்கத்தவர்களுக்கு கொலை பயமுறுத்தல் சபையில் கதைக்கக்கூடாத தகாத வார்த்தைகளை எல்லாம் தொடர்ச்சியாக கதைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை வெளியேற்றுவதற்கான முயற்சியை எடுத்த பொழுதும் அதையும் குழப்பி அந்த முயற்சியை முறியடித்தார். இந்த முக்கியமாக அவர்களுடைய குறிக்கோள் இந்த நிக்கொழு பொது விளையாட்டு மைதானம் சம்பந்தமாக அந்த கழுகல் விளையாட்டுக் கழகத்துக்கு அந்த மைதானத்தை தயாராக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் கடந்த 20 வருடங்களாக பொது விளையாட்டு மைதானத்துக்கான வழக்கை இந்த நிக்கொழு வழக்கை 20 வருடங்களாக வெள்ளத்துற நகரசபை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திடீரென இதுவரை காலமும் அந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுத்த சதி உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த நிக்கொழு விளையாட்டு பொது மைதானத்தை கழுகுகளுக்கான விளையாட்டு மைதானமாக கொடுப்போம் என்றதில் ஒன்றுபட்டு அந்த அதற்கு எதிரான இந்த அதை சுகரிக்கிறேன் தீர்மானத்தை எடுப்பதற்கு இடைஞ்சலாக அதை எப்படியாவது குழப்பி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முந்திய இவர்கள் சகல கூட்டங்களும் தொடர்ச்சியாகவே தவிசாளருடைய கட்டளைக்கு பணியாமல் கூட்ட நடைமுறைகளுக்கு மாறாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். இவர்கள் சம்பந்தமாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு உள்ளூராட்சி ஆணையாளரை சந்தித்து இது சம்பந்தமான முறைப்பாட்டை செய்வதற்கும் உறுப்பினர்களுடைய தவால்களை கடிதங்களை பெற்று இந்த அடுத்த கூட்டம் கூடுவதற்கிடையில் இதற்கான ஒரு தீர்வை கண்டு அடுத்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்கிறேன் தவசாளர் தெரிவித்துள்ளார்.